இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் பத்தி பாத்திருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான ஒரு நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜான்சி அண்ட் ஸ்டெல்லா இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்மேட்ஸும் கூட. எப்பவுமே இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஜாலியா தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்துலதான் இவங்களுடைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்து ஜான்சி கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேக்குறா. அது என்னன்னா, ஹே ஜான்சி, உங்க ரூம்ல அடிக்கடி அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் நடக்குமாமே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஜான்சி, ஏன் இப்படி கேக்குற, நாங்களும் இந்த ரூம்லதான் இருக்கோம், எங்களுக்கு அப்படி எதுவும் தெரியலையே, ஏன் என்னாச்சு, யார் உனக்கு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொன்னா அப்படின்னு கேக்குறா. அப்பதான் அவளுடைய கிளாஸ்மேட், இல்லடி, நம்ம சீனியர் அக்கா தான் இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு நான், என்னக்கா சொல்றீங்க, அந்த ரூம்ல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்குமா, அப்பனா அதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டப்ப அத சொல்ல மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றா. அத கேட்டதும் ஜான்சி, இத பத்தி வீணா பேச வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் போகுது. அந்த சமயத்துலதான் அவங்களுக்கு எக்ஸாம் வருது. அதனால அவங்க ஹாஸ்டல்ல இருக்க எல்லாருமே நைட் எல்லாம் கண் முழிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஜான்சி, நம்ம பாஸ் ஆகுற அளவுக்கு படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவளுடைய ரூம்லயே உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கா. அப்ப இந்த ஸ்டெல்லா பக்கத்து ரூம்ல இருக்க அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கா. அப்படியே நேரம் மூடிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஜான்சிக்கு தூக்கமும் வருது. அப்ப மணிய பாக்குறா, மணி நள்ளிரவு 12. உடனே ஜான்சி என்ன பண்றான்னா, நேரா ஸ்டெல்லா கிட்ட போய், ஸ்டெல்லா எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நீ எப்ப ரூமுக்கு வருவ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஸ்டெல்லா என்ன சொல்றான்னா, இல்ல ஜான்சி, நான் வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகும், நீ வேணும்னா போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப ஜான்சி என்ன சொல்றான்னா, ஓகே ஸ்டெல்லா, தயவு செய்து நான் தூங்கிட்டு இருக்கும் போது லைட்ட மட்டும் ஆன் பண்ணிராத அப்படின்னு சொல்றா. அத கேட்ட ஸ்டெல்லா, ஹே ஜான்சி, எனக்கு தெரியாதா என்ன, உனக்கு தூங்கும் போது லைட் போட்டா பிடிக்காது அப்படின்னு, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறா. அத கேட்ட ஜான்சியும் அவளுடைய ரூமுக்கு போய் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல நான்சியுடைய ரூம் கிராஸ் பண்ணி ரெண்டு பொண்ணுங்க போறாங்க. அப்படி போகும்போது இவங்க ரூம்குள்ள இருந்து ரெபேக்கா, ரெபேக்கா அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த ரெண்டு பொண்ணுங்கள ஒரு பொண்ணு திரும்பி பார்த்து, என்னடா இது, என் பேரு சொல்லி இந்த ரூம்ல இருந்து யாரு கூப்பிடுறா அப்படின்னு அந்த ரூம் பக்கத்துல போய் பாக்குறாங்க. அந்த ரூம்குள்ள ஜான்சி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் பயம் ஏற்பட்டு வேகமா அங்கிருந்து போயிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. அப்ப நள்ளிரவு 1 மணி அளவுல ஜான்சியுடைய ரூம்ல கரண்ட் போயிருது. அப்ப ஜான்சி பயங்கர கோபத்துல, என்னடா இது, நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இப்படி கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வெளியவாவது போய் காத்து வாங்குவோன்னு கதவை திறந்து வெளியே வந்து பார்க்கும் போது அவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங். ஏன்னா ஜான்சியுடைய ரூம தவிர மற்ற எல்லா ரூம்லயுமே கரண்ட் இருக்கு. அப்பதான் ஜான்சி அவங்க ரூம் திரும்பி பார்த்து, என்னாச்சு, நம்ம ரூம்ல மட்டும் எப்படி கரண்ட் போகும், இது என்னமோ வித்தியாசமா நடக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல ஜான்சியுடைய ரூம்குள்ள ஒரு கார்னர்ல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. அத பாத்துட்டு ஜான்சி மெதுவா அவங்க ரூம் பக்கத்துல நடந்து போய், யாரது, யாரு ரூம்குள்ள, யாருன்னு சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறா. ஆனா அந்த உருவம் எந்த ஒரு பதிலும் பேசாம அப்படியே நிக்குது. உடனே ஜான்சி மெதுவா அந்த ரூம்குள்ள நடந்து போய், யாருன்னு கேக்குறேன்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க ரூம் கதவு பயங்கர ஃபாஸ்டா மூடிருது. அத பார்த்ததும் ஜான்சி வேகமா போய் கதவை திறங்க, கதவை திறங்கன்னு கதவை திறக்க ட்ரை பண்றா. அந்த சமயத்துல அந்த ரூம்ல கார்னர்ல இருந்த உருவம், நான் தான் கதவை மூடுனேன் அப்படின்னு சொல்லுது. அத கேட்டதும் ஜான்சி பயந்துகிட்டே மெதுவா திரும்பி, யார் நீ, உனக்கு என்ன வேணும், நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சமயத்துல திடீர்னு அந்த உருவம் அங்கேயும் இங்கேயும் நடக்கிற மாதிரி தெரியுது. உடனே ஜான்சி அவளுடைய போன்ல இருக்க டார்ச் எடுத்து அங்க யார் இருக்கான்னு பாக்குறா. அங்க யாருமே இல்ல. என்னடா இது, இப்பதான் இந்த இடத்துல யாரும் இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப பார்த்தா யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் ஆஃப் பண்ணிட்டு பாக்குறா. அப்பவும் அங்க யாருமே இல்ல. அந்த சமயத்துல ஜான்சி பயந்து போய் அந்த ரூம்ல நிக்கும் போது
பார்த்து திடீர்னு அவளுக்கு பின்னாடி இருந்து யாரோ அவளுடைய ஷோல்டர் டச் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நான்சி பயத்தோட உச்சிக்கே போயிடுறா. அது மட்டும் இல்லாம மெதுவா திரும்பி பார்க்கும் போது ஒரு பெண்ணுடைய உடல் இரண்டு பாகமா வெட்டப்பட்டு ஒரு பாதி அவளுக்கு முன்னாடியும் ஒரு பாதி அவளுக்கு பின்னாடியும் நிக்குது. அத பார்த்து ஜான்சி பயந்து போய் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அப்படி ஜான்சி கத்துற சத்தத்தை கேட்டு அவங்க ஹாஸ்டல்ல அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா நபர்களும் வேகமா ஓடி வராங்க. அப்படி ஓடி வந்து என்னாச்சு ஜான்சி, எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு கேக்கும் போது ஜான்சி, இல்லப்பா எங்க ரூம்ல ஏதோ ரொம்ப வித்தியாசமா நடக்குது, நான் இங்க ஒரு உருவத்தை பார்த்தேன், அது திடீர்னு மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றா. ஆனா அங்க இருக்க எல்லாருமே இந்த விஷயத்த நம்பாம, ஹே ஜான்சி நாளைக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் இருக்கு, நீ என்னடானா இந்த நேரத்துல படிக்காம பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு பேசிட்டு இருக்க, ஒழுங்கா தூங்கு இல்லன்னா படி, தயவு செய்து எங்க எல்லாரையும் டென்ஷன் ஆக்காத அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப ஜான்சி ரொம்பவே பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த ரூம்ல அவளுக்கு எந்த ஒரு வித்தியாசமான நிகழ்வும் நடக்கல. அதே சமயத்துல அங்க கரண்ட் வந்துருது. உடனே ஜான்சி என்ன பண்றான்னா, இதுக்கு மேல நம்ம ரூம்ல முழிச்சிருக்க கூடாது, முழிச்சிருந்தா திரும்ப திரும்ப அந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கலாம், அதனால நம்ம இறுக்கமா கண்ணு மூடி தூங்கிடலான்னு சொல்லிட்டு ரூம் லாக் பண்ணாமலே தூங்கிடுறா. அதுக்கப்புறம் அந்த ரூம்ல எந்த ஒரு உருவமும் வரல. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட நள்ளிரவு 2 மணி அளவுல ஸ்டெல்லா அவங்களுடைய ரூமுக்கு வரா. அப்படி வந்ததுமே கதவு திறந்திருக்கிறத பாத்துட்டு, என்னாச்சு ஜான்சிக்கு, அதிசயமா இருக்கே, கதவை திறந்து வச்சுட்டு எப்பவுமே தூங்க மாட்டாளே, அப்ப உண்மையாவே அவ பயந்திருக்கா போல, இல்லன்னா அவ எப்படி கதவை திறந்து வைப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ரூம் குள்ள போறா. அங்க போனதும் ஜான்சி நல்லா தூங்கிட்டு இருக்கத பாத்துட்டு, ஏ ஜான்சி நல்லா தூங்குறியா என்ன, நான் ஒரே ஒரு புக் எடுக்கணும்ப்பா, லைட் போட்டுக்கவா அப்படின்னு கேக்குறா. ஆனா அதுக்கு ஜான்சி எந்த ஒரு பதிலும் பேசாம நல்லா தூங்கிட்டே இருக்கா. அப்ப ஸ்டெல்லா திரும்பவும், ஏ ஜான்சி உன்னதான் கேக்குறேன், ஏதாவது பதில் சொல்லு, அப்புறம் லைட் போட்டதுக்கு அப்புறம் என்ன கத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஜான்சி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அப்ப ஸ்டெல்லா போன்ல இருக்க டார்ச் எடுத்து ஆன் பண்ணி பாக்குறா. அங்க ஜான்சி எந்த ஒரு அசைவும் இல்லாம நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல திடீர்னு அவங்க ரூம் கார்னர்ல ஒரு உருவம் தோன்றுது. அந்த உருவத்தை ஸ்டெல்லா பார்த்துட்டு ஒரு விதமான பயத்தோடையே, யாரது யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சமயத்துல டக்குன்னு அவங்க ரூம் கதவு பயங்கர ஃபாஸ்டா மூடுது. அத பார்த்து ஸ்டெல்லா பயங்கரமா பயந்து போய் ஜான்சிய எழுப்ப ஆரம்பிக்கிறா. ஹே ஜான்சி எந்திரி, நம்ம ரூம்ல ஏதோ வித்தியாசமா நடக்குது, எந்திரி ஜான்சி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு எழுப்பிக்கிட்டே இருக்கா. ஆனா ஜான்சி எழுந்திருக்கவே இல்ல. அப்ப அந்த இடத்துல ஒரு பெண் உருவம் நிக்கிறது நல்லாவே தெரியுது. அதே சமயத்துல 2 பெண்கள் அவங்க ரூம்குள்ள வேகமா நடந்து வராங்க. அத ஸ்டெல்லா தகச்சு போய் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த 2 பெண்களுடைய உருவமும் இவளுடைய உடலுக்குள்ள புகுந்து நடந்து போய்கிட்டே இருக்கு. அத பார்த்து ஸ்டெல்லா ரொம்பவே பயந்து போயிடுறா. என்ன நடக்குது நம்ம ரூம்ல அப்படின்னு அதிர்ந்து போய் நிக்கும் போது அந்த ரூம்குள்ள வந்த 2 பெண்களும் அந்த மூலையில நின்னுட்டு இருந்த பெண்ணுடைய கழுத்தை போய் நிற்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த மூலையில இருந்த பெண், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, பிளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஸ்டெல்லாவை பார்த்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அப்ப ஸ்டெல்லாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம வேகமா அவங்க ரூம் கதவை போய் திறக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த ரூம் கதவை திறக்கவே முடியல. அப்ப வேகமா வந்து ஜான்சியை எழுப்புறா. ஜான்சியும் எழுந்திருக்கவே இல்ல. உடனே ஸ்டெல்லா வேற வழியே இல்லாம அந்த பெண்ணை போய் காப்பாத்துவோன்னு வேகமா போய் அவளுடைய கைய பிடிக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த பெண்ணுடைய கைய ஸ்டெல்லாவால பிடிக்கவே முடியல. அப்ப ஸ்டெல்லா அந்த பெண்ணை பார்த்துட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெண் அங்க இறந்தும் போயிடுறா. அப்படி இறந்து போன பெண்ணுடைய கழுத்துல கயிற மாட்டி அவளா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போன மாதிரி அந்த 2 பெண்களும் சித்தரிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. அத பார்த்து ஸ்டெல்லா ரொம்பவே மிரண்டு போய், ஹே ஜான்சி இப்ப எழுந்திருக்கிறியா இல்லையான்னு பயங்கர ஃபோர்ஸா ஜான்சியை எழுப்பும் போது ஜான்சி டக்குன்னு முழிச்சு பாக்குறா. அப்ப ஸ்டெல்லா என்ன சொல்றான்னா, ஹே ஜான்சி நம்ம ரூம்ல என்னென்னமோ வித்தியாசமா நடக்குதுடி அப்படின்னு சொல்லும் போது ஜான்சி என்ன கேக்குறானா, உனக்கும் அந்த விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா,
சொல்றியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஸ்டெல்லாவும், என்ன சொல்ற ஜான்சி, அப்ப உனக்கும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சா, அத பார்த்துதான் நீ பயந்து கத்துனியா அப்படின்னு கேக்குறா. ஆமாடி, நம்ம ரூம்ல ஏதோ ஒரு பெண்ணுடைய உருவம் இங்க நின்றுச்சு, அத பார்த்து பயந்துதான் நான் கத்தவை செஞ்சேன் அப்படின்னு சொல்றா. அந்த சமயத்துலதான் ஜான்சி ஸ்டெல்லா கிட்ட இன்னொரு விஷயத்த பத்தியும் சொல்றா. அது என்னன்னா, ஸ்டெல்லா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்து நம்ம ரூம்ல அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் நடக்குமாமேன்னு என்கிட்ட கேட்டா. ஆனா அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவுமே நடக்கலன்னு நான் சொல்லிட்டேன். நம்ம வேணும்னா அந்த பொண்ணு போய் என்ன விஷயம்னு விசாரிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஸ்டெல்லாவும், சரி ஜான்சி, நம்ம முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியே போகணும், வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வேகமா வந்து கதவை திறக்கிறாங்க. அப்ப கதவும் திறந்துருது. அதுக்கு அடுத்த நிமிஷம் ரெண்டு பேருமே வேகமா ஓடி போய் அவங்க கிளாஸ்மேட்ட மீட் பண்றாங்க. நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ரூம்ல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்கிறதா என்கிட்ட வந்து கேட்டேல, அது எதுக்காக கேட்ட, உனக்கு இந்த விஷயத்த பத்தி யாரு சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு ஜான்சி கிட்ட என்ன சொல்றான்னா, ஆமாப்பா, நம்ம சீனியர்ஸ் தான் எனக்கு இந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. ஆனா உங்க ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க. நீ வேணும்னா அவங்கள போய் விசாரிச்சு பாரே அப்படின்னு சொல்றா. அத கேட்ட ஸ்டெல்லா, அந்த சீனியருடைய பெயரை சொல்லு, அவங்கள போய் நாங்க இப்பவே விசாரிச்சாகணும் அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணும் சீனியருடைய ரூமையும் பேரையும் சொல்லி அனுப்புறா. உடனே ஸ்டெல்லாவும் ஜான்சியும் அவங்களுடைய சீனியரை போய் மீட் பண்றாங்க. அப்ப அவங்க சீனியரும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஜான்சி அவங்க சீனியர் கிட்ட, அக்கா, எங்க ரூம்ல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்கிறதா எல்லாருமே பேசிக்கிறாங்க, அது எதனால அப்படின்னு கேக்கும் போது அவங்க சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, இது எக்ஸாம் டைம், நீங்க முதல்ல படிச்சு நல்லபடியா எக்ஸாம் முடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இத பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இப்படியே ஒரு வார காலம் ஓடுது. எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்ச அடுத்த நொடியே ஸ்டெல்லாவும் ஜான்சியும் நேரா அவங்க சீனியர் அக்காவுடைய ரூமுக்கு போய், பிளீஸ்கா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, எங்க ரூம்ல நாங்க ஒரு நாள் நைட்டு பயங்கரமான அமானுஷ்ய நிகழ்வுகளை பார்த்தோம், அது எதனால நடக்குதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, உங்களுக்கு தெரிஞ்சா எங்க கிட்ட சொல்லுங்கக்கா அப்படின்னு கேக்கும் போதுதான் அவங்களுடைய சீனியர் சில நிகழ்வுகளை பத்தி ஜான்சி கிட்டயும் ஸ்டெல்லா கிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, எங்களுக்கு இந்த நிகழ்வுகளை எங்களுடைய சீனியர் தான் சொன்னாங்க. அதாவது சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உங்க ரூம்ல தங்கியிருந்தா. அந்த பொண்ணு எப்பவுமே நேர்மையானவ, போய் பேச மாட்டா, நல்லா படிக்கவும் செய்வா. அப்படிப்பட்ட பேட்ச்ல சில மோசமான பெண்களும் இருந்தாங்க. அந்த மோசமான பெண்களை பத்தி அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்ட யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. அப்படி கம்ப்ளைண்ட் பண்றவங்களை அந்த பெண்கள் சும்மா விட மாட்டாங்க. அப்பதான் ஒரு நாள் நைட்டு ஹாஸ்டல் வார்டன் ரவுண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அங்க இருக்க எல்லா பொண்ணுங்க கிட்டயுமே, இங்க யாராவது தவறான செயல்கள்ல ஈடுபடுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி அவங்க கேக்கும் போது அங்க இருந்த எல்லா பொண்ணுங்களுமே அமைதியா இருந்தாங்க. ஆனா அந்த நேர்மையான பொண்ணு மட்டும் சில பெண்கள் கிட்ட இருக்க கெட்ட பழக்கங்களை பத்தி சொல்லிடுறா. அத கேட்டதுமே அந்த ஹாஸ்டல் வார்டன் அந்த ரெண்டு பெண்களையுமே சில மாதங்கள் சஸ்பெண்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அப்ப அந்த ரெண்டு பெண்களும் அந்த நேர்மையான பெண் மேல பயங்கர கோபத்திலேயே இருந்தாங்க. அப்படியே நாட்களும் ஓடுது. அதுக்கப்புறமா அவங்களுடைய சஸ்பெண்ட் பீரியட் முடிஞ்சதுமே அந்த ரெண்டு பெண்களும் திரும்பவும் ஹாஸ்டல்ல வந்து ஜாயின் பண்றாங்க. அப்படி ஜாயின் பண்ண ரெண்டு பெண்களும் ஒரு நாள் நைட்டு அந்த நேர்மையான பெண் தனியா ரூம்ல இருக்கும் போது அவளுடைய ரூமுக்கு போய் அவளை கழுத்த நெரிச்சு கொலை செஞ்சு தூக்குல தொங்க விட்டு அவளாவே தற்கொலை செஞ்சு இறந்து போனதா சித்தரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது பெரிய போலீஸ் கேஸ் ஆகி அவங்க விசாரணை செஞ்சு கடைசியில அந்த ரெண்டு பெண்கள் தான் இந்த தவறை செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் தள்ளிட்டாங்க. ஆனாலும் அந்த ரூம்ல இறந்து போன பெண்ணுடைய ஆவி மட்டும் இன்னும் அங்கேயேதான் சுத்துறதா பல பேரும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல நாட்கள் அந்த ரூம்ல பல அமானுஷ்யமான சத்தங்கள் கேக்குறதாவும், அவங்க வைக்கிற பொருட்கள் வச்ச இடத்துல இல்லாம இடம் மாறி இருக்கிறதாவும், சில சமயங்கள்ல அமானுஷ்யமான உருவங்கள் தென்படுறதாவும் அந்த ரூம்ல இருக்க பல பேரும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு நாள் நைட் வந்து இந்த விஷயத்த பத்தி விசாரிச்சீங்களே, அந்த நாள் தான் அந்த பெண் இறந்து போன நாள். அந்த தேதியில மட்டும் கண்டிப்பா அந்த ரூம்ல மிகப்பெரிய அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்கதான் செய்யும், இதுக்கு முன்னாடி கூட அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சீனியர் சொல்லி முடிக்கிறாங்க.
இத கேட்டதுமே ஜான்சியும் ஸ்டெல்லாவும் என்னக்கா சொல்றீங்க, இவ்ளோ பெரிய விஷயத்த இவ்ளோ நாள எங்க கிட்ட எல்லாருமே மறைச்சிருக்கீங்க. நாங்க இருக்கிற ரூம்ல இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு நினைச்சு கூட எங்களால பாக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா இவ்வளவு நாளா நீங்க அங்க இருந்தது போதும், இதுக்கப்புறம் நீங்க அந்த ரூம காலி பண்ணிருங்க, இல்லன்னா அது உங்களுக்கு ஆபத்துல போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதுமே ஜான்சியும் ஸ்டெல்லாவும் அந்த ரூம காலி பண்ணி வேற ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனாலும் இந்த நாள் வரைக்குமே அந்த ரூம்ல அமானுஷ்யமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கு. சரி, இன்னைக்கு பார்த்த இந்த அமானுஷ்யமான நிகழ்வை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வுகள் பற்றி தெரிந்து கொள்ள பானிக் செகண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.